ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சத்தான சுவையான மூளை ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க, இது பாரம்பரிய ரெசிபி. வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. அலைன் மீட் மார்க்கெட்டில் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையெல்லாம் இருக்கும், ஆட்டுக்கால், ஆட்டுத்தலை, குடல், ஈரல்லாம். அங்கே போய் தான் நான் வந்து ஆட்டுத்தலை கறி வாங்கிட்டு வந்தேன். அதிலிருந்து இப்போ மூளையை எடுத்து நம்ம வந்து மூளை ஆம்லெட் செய்ய போகிறோம். இப்போது நான் ஒரு சின்ன மூளையாக ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பாதி மூளையை எடுத்து உங்களுக்கு ஆம்லெட் செய்து காட்ட போகிறேன். பொதுவாக மூளை ரோஸ்ட்டு, மூளை மிளகு ஃப்ரை, மூளை தொக்குலாம் செய்திருப்போம். இப்போ வந்து ஆம்லெட் செய்து காட்ட போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். இது பாரம்பரியமான ஒரு ரெசிபி. இப்போ தலைக்கறியெல்லாம் எடுத்து வச்சாச்சு, சுத்தம் பண்ணி மூளையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதிலேருந்து கொஞ்சமாக மூளை, ஒரு அரை மூளை அளவு எடுத்திருக்கேன். இந்த ஆட்டு மூளையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, சீரகத்தூள் அரை தேக்கரண்டி, சோம்புத்தூள் அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, தேவைக்கு உப்பு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லிக்கீரையும் நறுக்கி அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை தயாராக இருக்குது. இதுதான் தேவையான பொருட்கள். மசாலா வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க, ஆனால் இதே மசாலா சேருங்க. அப்போ தான் சுவை சூப்பராக இருக்கும். ஆட்டு மூளையில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம மூளையை பாதுகாப்பதோடு ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் இந்த ஆட்டு மூளை சாப்பிட்றதுனால தீருது. இப்போது இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, மல்லிக்கீரை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அந்த பவுலில். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தலா அரை டீஸ்பூனோ அல்லது கால் டீஸ்பூனோ எடுத்துக்கோங்க. இப்போ மூளை எடுத்து வச்சோம்ல, சுத்தம் பண்ணி அதையும் அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லிக்கீரை, அப்புறம் மூளை எல்லாம் சேர்த்து கையால் நல்லா நொறுங்க பிணைஞ்சிருங்க. இது சூப்பராக இருக்குங்க இந்த ஆம்லெட்டு. நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். வெறும் ரசம் வச்சுட்டு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். அதாவது ஒரு மூளை வாங்குவோம் நம்ம, ஒரு தலை வாங்கினா அதை எல்லாருக்கும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணாலோ ஃப்ரை பண்ணாலோ கொடுக்க முடியாது. இப்படி ஆம்லெட் பண்ணிட்டோன்னா ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிட்டா எல்லாருக்கும் சத்து ஈக்குவலாக கிடைக்கும். இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்படியே மூளையில் காப்பர், செலீனியம், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. ஹார்ட் டிசீஸ், கேன்சர்லாம் வர்றதை தடுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆட்டு மூளையை உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 மேஜை கரண்டி எண்ணெய், 1 மேஜை கரண்டி அளவு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யும் எண்ணெயும் சூடாகும் போது நம்ம மூளை ஆம்லெட்டுக்கு தயார் செய்து வச்சுருக்கிற அந்த கலவையை பரத்தி இந்த பேனில் விட்டுடலாம். நல்லா பரத்தி விட்டுருங்க. இது சிம்மில், மீடியம் சிம் ஃப்ளேமில் இருந்து வேகணும். நிதானமாக வெந்து எடுக்கணும். அப்போ தான் மூளை நல்லா வேகும். இப்போ பாருங்கள், இன்னும் அந்த மேல் புறத்தில் வந்து வேகாத மாதிரி இருக்குது, அதனால் மூடிடலாம். இப்போ 1-5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நல்ல வெந்து மெத்து மெத்துன்னு இருக்கும். இப்போ திருப்பி போட்டு மறுபக்கத்தையும் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். நிதானமாக இந்த மூளை ஆம்லெட் செய்யணுங்க. நல்ல வெந்து சூப்பர் மணமாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற பொருள் மசாலா அப்படி கவிச்சு வாடையே இருக்காது. நீங்கள் செய்து பாருங்கள். இதை அப்படியே கட் பண்ணி ஆளுக்கு ஒரு துண்டாக ரசம் சாதம் அல்லது தலைக்கறி சாப்பிடும்போது கூட நீங்கள் பரிமாறலாம். அட்டகாசமான ஆட்டு மூளை ஆம்லெட் தயாராகிடுச்சு. சத்தானது, சுவையானது, பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக செய்து எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.